have wrestlers. Chalo, chalo, chalo. Un niyam prakriya chal rahi. Gangayil veerangkanaigal. தடுத்து நிறுத்திய விவசாயிகள் வெறும் 5 நாட்கள் கெடு. அதிருப்தியில் சர்வதேச கூட்டமைப்பு. சூறாவளியில் சிக்கிய பாஜக அரசு. ஆதிரும் இந்தியா. மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரும் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரிஜ்பூஷன் சரண் சிங்கை கைது செய்ய வலியுறுத்தி கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இந்தியாவுக்காக ஒலிம்பிக் மற்றும் உலக மல்யுத்த போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள பஜ்ரங் பூனியா, வினேஷ் போகத், சாக்ஷி மாலிக் உள்ளிட்ட பல வீராங்கனைகள் டெல்லி ஜந்தர் மந்தரில் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வீராங்கனைகளின் இந்த போராட்டம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் இந்த போராட்டத்தை கலைப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை கையாண்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிலையில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை நோக்கி பேரணியாக சென்ற வீராங்கனைகள் அனைவரும் போலீசாரால் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். மேலும் வீராங்கனைகள் தடாலடியாக கைது செய்யப்பட்டதற்கு நாடு முழுவதும் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளது. இதில் இந்திய மல்யுத்த வீராங்கனைகள் கையாளப்பட்ட விதத்திற்கு ஐக்கிய உலக மல்யுத்த அமைப்பு கடும் அதிருப்திகளை தெரிவித்துள்ளது. இத்தகைய சூழலில் கடும் உழைப்பால் நாட்டிற்காக வென்ற பதக்கங்களை கங்கை நதியில் வீசப்போவதாக வீராங்கனைகள் அறிவித்துள்ளனர். தற்போது வீராங்கனைகளின் இந்த அதிர்ச்சி முடிவு நாடு முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுகுறித்து அவர் கூறும்போது, இனி எங்களுக்கு பதக்கங்கள் தேவையில்லை, உரிமைகள்தான் வேண்டும். துன்புறுத்தல்களுக்கு எதிராக பேசினால் சிறையில் அடைக்கிறார்கள் என்று ஆதங்கத்தோடு பேசியுள்ளார். இதனை அடுத்து அவர்கள் சொன்னபடி கங்கை நதியில் பதக்கங்களை வீசுவதற்காக வீரர் வீராங்கனைகள் ஹரித்வார் பகுதிக்கு கண்ணீர் மல்க குவிந்தனர். அப்போது அவர்கள் பதக்கங்களை வீச ஆயத்தமான போது அங்கு விரைந்து வந்த விவசாய சங்கத் தலைவர் நரேஷ் தகாயத் மல்யுத்த வீரர்களிடமிருந்து பதக்கங்களை வாங்கி கொண்டார். அது மட்டுமின்றி வீராங்கனைகளை சமாதானப்படுத்தி பிரச்சனையை தீர்க்க 5 நாள் அவகாசம் வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். மேலும் நரேஷ் தகாயத்தின் கோரிக்கையை ஏற்ற வீராங்கனைகள் ஹரித்வாரிலிருந்து புறப்பட்டனர். மேலும் இச்சம்பவம் நாடு முழுவதும் உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக மத்திய வெளியுறவு மற்றும் இந்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் மீனாட்சி லேகி ஹரித்வாருக்கு வந்திருந்தார். அப்போது அங்கிருந்த செய்தியாளர் ஒருவர் மல்யுத்த வீராங்கனைகளின் போராட்டம் குறித்த கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளிக்காத மீனாட்சி லேகி அங்கிருந்து ஓடத் தொடங்கினார். தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் தீயாய் பரவி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.